ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பராக ஒரு ஹேங்கிங் பாட்டு, இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக வர மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு மூணு ஹோல் இந்த சைடு ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று, இப்படி சுற்றி சுற்றி போட்டிருக்கேன். மூணு பாட்லேயும் ஒன்று போல் அப்படி போட்டிருக்கேன். இந்த இதுலேயும் போடணும், போட்டுருங்க. நான் இன்னும் இனிதான் போட போகிறேன். இந்த மூணு பாட்லேயும் அதே மாதிரி ஹோல் போட்டுடலாம். அதுக்கு இது இந்த மாதிரி ரோப்பு 10 ரூபான்னு கிடைக்கும். அதை நான் ஒரு மூணு இது வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த கயிறு இருக்குல்ல, இந்த கயிறில் லாஸ்ட் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுடலாம். ஒரு ரெண்டு இது முடிச்சு போட்டிருக்கேன். நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு இந்த ஹோலில் வச்சு எடுத்துடலாம். மாதிரி இந்த மூணு கயிறையும் இந்த மூணு ஹோல்லையும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மூணு இதுலேயுமே ஹோல் போட்டு வச்சாச்சு. இனி நம்ம அடுத்த ஸ்டெப்பில் ஒரு பாக்ஸ் வைக்கிறதுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு அளவு ஸ்கேல் எடுத்துக்கிறேன். இந்த அளவு ஒரு ஸ்கேல் அளவு எடுத்து இந்த இடத்துல மறுபடியும் சொட்டை போட்டுடலாம். இதே மாதிரி மூணு சைடுமே அளவு எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த இடத்துல நான் சொட்டு போடுறேன். இதே மாதிரி மூணு சைடுமே போட்டுக்கலாம். இதேமே மூணு சைடுமே மூணு கயிறுமே போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த மூணு சைடுமே நான் சொட்டை போட்டிருக்கேன். ஒரே மாதிரி அளந்து சொட்டை போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த பாக்ஸை நம்ம இதுல விடலாம். ஒவ்வொரு கயிறுலையும் அந்த ஒவ்வொரு கயிறும் ஒவ்வொரு ஹோலில் விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்டெப்பாக வருது பார்த்தீங்களா. இதே மாதிரி இந்த மூணு இதுலேயும் போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரெண்டு ஸ்டெப்பு போட்டாச்சு. கீழே ஒரு பாக்ஸு, இதில் சென்டரில் ஒன்று போட்டாச்சு. இனி இதுக்கு மேலே ஒன்று போட போகிறோம். அதே மாதிரி இந்த ஸ்கேல் இங்கே அளந்து மூணு சைடும் ஹோல் போட்டு இன்னொரு பாக்ஸையும் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக அழகாக வந்திருக்கு. நான் வந்து மேலே கட்டி தொங்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி மூணு ஸ்டெப்பு. இனி இந்த பாக்ஸில் நம்ம மண்ணெலாம் போட்டுட்டு செடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் இதெல்லாம் ஹோல் போட்டிருக்கு எல்லா பாக்ஸ்லேயுமே. இனி நம்ம இதில் வந்து மண்ணெல்லாம் போட்டு வச்சிடலாம். இந்த பாக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மூணு பாக்ஸ்லேயும் நம்ம மண்ணெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே மண்ணெல்லாம் போட்டுட்டு நான் செடி வச்சுட்டேன். இது ஒரு க்ரோட்டன்ஸ் தான். இது ஒரு செடி, இது பேர் என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இலையாக தான் வந்துட்டுருக்கு. நல்லா புஸ்ஸியாக அழகாக இருக்குன்னு இதில் வச்சுருக்கேன். இதுவும் ஒரு செடி. இது வந்து இது பூக்கும். இது பேர் காப்பியோசிஸ். இது பூக்கும், இது வச்சுருக்கேன். இதில் நல்லா பூக்களாக பூக்கக்கூடிய செடிகள்லாம் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போதைக்கு எங்கிட்ட ரொம்ப குட்டி செடியாக இருக்குது, பெட்டூனியாலாம், அதனால் இதில் வைக்க முடியாது. சூப்பராக இருக்குது. இங்கே நல்ல மழை, தெரியுதா, நல்ல மழை வந்துட்டுருக்கு.
இந்த மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பாக தொங்க விடுற மாதிரி ஹேங்கிங் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். இது ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பாக்ஸு நான் வந்து 20 ரூபீஸ்க்கு வாங்கினேன். இந்த கயிறு வந்து ஒரு கயிறு 10 ரூபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.